சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தமிழக அரசுக்கு தேர்தல் அதிகாரிகள் பறக்கும்படி என்ற ஒரு அடியாள்கள் தோரணையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வணிகர்களுக்கு குறைந்த பைத்தம், பெரு வணிகர்களுக்கு ஒரு 5 லட்சம் 5 லட்சம் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு வழி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையாக வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள்லாம் விட்டு விடுகிறார்கள், வணிகர்களை வஞ்சிக்கிறார்கள். நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு முறை மனு கொடுத்துருக்கிறோம். அது நிலை நீடித்தால் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வருகிற சட்டசபையில் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியின தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு ஜாதி மதம் அரசியல் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு, வணிகர்களை ஒரு கொடையினில் கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு போயிட்டு ஏற்கனவே தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக சாசி பவன் முன்னாடி மிகப்பெரிய அளவில் மாவட்ட மண்டல நிர்வாகிகளை அழைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்துக்கும் ஒரு செவிசாய்க்கவில்லை. மீண்டும் மண்டல மாவட்ட நிர்வாகிகளை ஆலோசித்து அதை விட மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு உள்ளோம். ஆதரவு தருவன் சொல்லவே இல்லையே. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, வணிகர் தான் எங்களுக்கு முக்கியங்கிற கருத்தில் கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டது தான் அமைப்பு. இந்த வணிக பேரமைப்பு ஒரு மாநில ஒரு சிறந்த சிறு குறு வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேரமைப்பு. இந்த அமைப்பு ஏற்கனவே மாநில தலைவர் கூறியது போல வணிகர்களின் நலன் கருதி வணிகர்களுக்கு ஆதரவாகவும் நாட்டின் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் எல்லா வகையான பாதுகாப்போடு மண்டல அமைப்பில் கூடி தேவையானவை செயல்படுகிறார்கள். அதே போல் தேவைப்பட்டால் அவர்கள் கூறியது போல மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து வணிகர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக பரிசீலிக்க ஏற்பாடு செய்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகிறேன். சார், இப்போ வணிகர்களுக்கு வணிகர்களோட கோரிக்கை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் சொல்லி சொல்லியிருக்கீங்க சார். அப்படி எடுத்து நீங்கள் செல்லும் பட்சத்தில் அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்டம் நடவடிக்கை என்னவாக சார்? இல்லை, நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஒரு தனி பாடி தனி அமைப்பு. அந்த அமைப்பு அரசியலுக்கு கட்டுப்பட்டதல்ல. அந்த அமைப்பு நிச்சயமாக வணிகர்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையான செய்யக்கூடிய சில, ஏன்னா அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா சில நேரங்களில் பணங்கள் வந்து யார் மூலமாவது சென்றடைந்து தவறான ஒரு முன்னுதாரம் உருவாக்கிடுவாங்க, தேர்தல் ஆணையம் பொறுப்பாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து விவசாயிகள் நம்முடைய வணிகர்கள் பாதிக்காத அளவுக்கு உரிய ஒரு ஆணையை கேட்குறது நியாயமான கோரிக்கை, நிச்சயமாக செய்வார்கள். சார், தேர்தல் கமிஷன் அல்லாது சார் புதிய ஆட்சி அமைந்தவுடன் வணிகளோட கோரிக்கையை அரசுக்கு நீங்கள் எடுத்து செல்லும் பட்சத்தில் அரசு வந்து அதை செவிசாய்க்காமல் கிடப்பில் போடும் பட்சத்தில் நீங்கள் என்ன விதமான நடவடிக்கை அரசுக்கு நீங்கள்? நாங்கள் எல்லாம் ஒரு ஆலோசகர்கள், வணிகர்களே அதுக்கு உண்டான பணிகள் செய்வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அரசாங்கம் வந்து எப்போவுமே வணிகர்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. எந்த அரசு வந்தாலுமே வணிக பெருமக்கள் அனுசரித்து தான் ஆகணும், அவங்க உரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க. சார், இன்றைய தலைமுறைக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இளைய தலைமுறைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இளைய சமுதாயத்தில் இளைஞர்கள் வந்து எந்த நிலையும் அவசரப்படாமல் ஒரு பொதுவான கருத்தோட பொறுமையோடு முடிவெடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையை சிறக்கணும். நல்ல கல்வி நல்ல உடற்பயிற்சி அவங்களுக்கு அவசியம். இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்து கூறுகிறேன். தேங்க்யூ சார்.